வருங்கால அரசாங்க அதிகாரி நண்பர்களுக்கு வணக்கம். பேரவல் அகாடமியிலிருந்து நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் ரயில்வே மண்டலங்கள். ரொம்ப கஷ்டமான கொஷினை கூட படிச்சுட்டு ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் ஈஸியான கொஷினை எக்ஸாம் சென்டரில் உட்காந்துட்டு இது வருமா அது வருமானு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செலக்டட் டாபிக்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ரயில்வே மண்டலங்கள். எப்படி இதை மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் கேட்போம். கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரயில்வே மண்டலங்கள், முத முதல் ரயில்வே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆங்கிலேயர்கள் காலத்தில் 1853 தான் மும்பை டு தானே ட்ரெயின் போட்டாங்க, கரெக்டாக? யார் பீரியடில் போட்டாங்க? டல்ஹௌசி பீரியடில் போட்டாங்க. நெக்ஸ்ட்டு எப்போவுமே ஒரு மேப் அனாலிசிஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்தியா லெவலில் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்ல, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டேட் பார்க்கணும், தமிழ்நாடு லெவலில் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மும்பை டு தானே போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து அரக்கோணத்துக்கு 1856 போட்டாங்க. இந்த ரெண்டு கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், யார் காலத்தில் போட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. டல்ஹௌசி காலத்தில் போட்டாங்க, நோட்டு போட்டு ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஜிகே டாபிக் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரயில்வே மண்டலத்தில் வடக்கு ரயில்வேயோட தலைமையகம் தான் நம்ம ஓவரால் ரயில்வே மண்டலத்தோட தலைமையகமாக இருக்குது. ஸோ அதுதான் புதுடெல்லி. வடக்கு சைடு பார்க்கும்போது வடகிழக்கு, வடமேற்கு, வடமத்தியன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து படித்தா மட்டும்தான் மெமரைஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வடக்கு ரயில்வே புதுடெல்லி, வடக்குலேருந்தே பார்க்கும்போது வடமத்திய ரயில்வே அலகாபாத். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? உத்தரப்பிரதேஷில் லொக்கேட் ஆகிருக்கு. உத்தரப்பிரதேஷ், கொல்கத்தா, மும்பை இந்த மூணு பிளேஸில் தான் ரிப்பீட்டடான பிளேசஸ் இருந்துகிட்டே இருக்கும். உத்தரப்பிரதேஷில் அலகாபாத்தில் இங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி வடகிழக்கு ரயில்வே பாருங்கள், கோராக்பூரில் இருக்கும். ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வடக்கு புதுடெல்லி, வடமத்திய அலகாபாத், வடகிழக்கு கோராக்பூர். முடிஞ்சா அப்படியே இந்த சைடு வரும்போது இந்திய மேப் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ராஜஸ்தான், பஞ்சாப்ல எங்கிட்டு இருக்கும், வடமேற்கு சைடு தான் இருக்கும். ஸோ வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். மாநிலங்கள்லாம் நமக்கு கரெக்டாக தெரியும், ஆனால் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் வடகிழக்கு எல்லை ரயில்வே. கொஷின் ஏரியாவே வடக்கு பகுதியில் பார்க்கும்போது வடகிழக்கு எல்லை ரயில்வே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது. அஸ்ஸாமில் எங்கே இருக்குன்னா கவுஹாத்தி, அதுலேயும் ஸ்பெஷலைஸ்டாக மாலிகானில் இருக்குது. கொஷின் எங்கே கரெக்டாக ஆப்ஷன்ஸில் எங்கே வைப்பாங்கன்னா மாலிகான்னு வச்சுருவாங்க. மாலிகான் நம்ம படித்ததே இல்லையா அப்படின்னு நினச்சி நம்ம விட்டு போயிடக்கூடாது. ஸோ மாலிகான் தான் கரெக்டான ஆன்சர். ரிப்பீட்டடாக இந்த கொஷின் கேட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வடக்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மத்திய ரயில்வே பார்க்குறோம். ஸோ மத்திய ரயில்வேயில் முக்கியமான ஒன்று சத்ரபதி சிவாஜி முனையம் மும்பை. மும்பையிலே நான் திருப்பி திருப்பி சொன்னேன் மூணு பிளேசஸில் வரும். எப்படி உத்தரப்பிரதேசில் ரெண்டு இடம் வந்துச்சோ வடக்கு சைடு பார்க்கும்போது, மத்திய சைடு பார்க்கும்போது மும்பையில் ரெண்டு பிளேசஸில் வரும். ஒன்று சத்ரபதி சிவாஜி முனையம், அது வந்து மத்திய ரயில்வேக்கு. மேற்கு ரயில்வேக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் கேட், மும்பை. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்து பார்க்கும்போது கிழக்கு ரயில்வே. கிழக்கு ரயில்வேயோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. லொக்கேட்டட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா. ஈஸியாக நம்ம மெமரைஸ் பண்ணிடலாம், கரெக்டாக மத்திய ரயில்வே, மேற்கு ரயில்வே, கிழக்கு ரயில்வேன்னு சொல்லிட்டு. அதுலேயும் கிழக்கு மத்திய, மேற்கு மத்திய இருக்குது. நம்ம கன்ஃபியூஷன்ஸ் ஏரியாஸே இங்கே தான் வருது. ஜபல்பூர், ஹசிப்பூர், பிலாஸ்பூர் இந்த மூணு தான் நமக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். அதை கிளியராக பார்த்துடலாம். மேற்கு ரயில்வே சர்ச் கேட், மும்பைன்னு சொல்லியாச்சு. மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? எக்ஸாக்டாக மத்திய பிரதேஷில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஜபல்பூர் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினு 2019 நடந்த குரு 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. கன்ஃபியூஷன் ஏரியா நான் சொன்னேன்ல, ஜபல்பூர், பிலாஸ்பூர், ஹசிப்பூர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும், ஜபல்பூர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு மேற்குக்கு பார்த்துட்டோம், கிழக்குக்கு பார்க்குறோம். கிழக்கு மத்திய ரயில்வே பார்க்கும்போது ஹசிப்பூர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? பீகாரில் லொக்கேட் ஆகிருக்கு. வரிசையாக பார்த்துட்டோம், மேற்கு, கிழக்கு, மத்திய, அது மட்டும் இல்லாமல் மேற்கு மத்திய, கிழக்கு மத்திய எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் ஒன்றே ஒன்று பெண்டிங்கு, கிழக்கிலே கிழக்கு கடற்கரை ரயில்வே இருக்குது. அதே மாதிரி அடுத்து நம்ம சவுத்தில் பார்க்கும்போது அங்கேயும் ஒன்று இருக்குது. நான் சொல்கிறேன், கிழக்கு கடற்கரை ரயில்வேயில் புவனேஸ்வர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு?
ஒடிஷாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ வர சுச்சுவேஷனில் இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வடக்கு சைடு பார்த்தாச்சு, மத்திய சைடு பார்த்தாச்சு, இப்போது தெற்கு சைடு பார்க்குறோம். தெற்கில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஸோ தெற்கு ரயில்வே சென்னை நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு தெற்கிலேயே தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத் இப்போ கரெக்டாக தெலுங்கானாவில் இருக்குது. செகந்திராபாத் ஹைதராபாத் ரெண்டுமே இரட்டை நகரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத் இப்போது லொக்கேட் ஆகிருக்க பிளேஸ் தெலுங்கானா. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, நான் ஆல்ரெடி சொன்னேன், கிழக்கு ரயில்வேக்கும் வந்து உங்களுக்கு கொல்கத்தா தான் வரும். தென்கிழக்கு ரயில்வேக்கும் உங்களுக்கு தலைமையகம் எங்கே தான் வரும், கொல்கத்தாவில் தான் வரும். தென்கிழக்கு பார்த்தாச்சு, இப்போது தென்மேற்கு பார்க்குறோம். தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, கர்நாடகாவில் லொக்கேட் ஆகிருக்கு. கொஷின் ஏரியாவில் ஹூப்ளி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பக்கத்து ஸ்டேட்ஸ் தான் நம்ம எல்லாமே, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு, கொங்கன் ரயில்வே கரெக்டாக கர்நாடகா மாநிலத்திலேருந்து மகாராஷ்டிரா மாநிலம் வரைக்கும் பல மலைகள்லாம் வந்து குடஞ்சி ஸ்டார்ட் பண்ணது தான். 1998 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எங்கே அதோடய தலைமகம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நவி மும்பையில் இருக்குது. மும்பையிலே மூணு பிளேஸ் சொல்லியிருக்கேன், சர்ச்சு கேட்டு ஒன்று, சத்ரபதி சிவாஜி முனையம், நெக்ஸ்ட்டு நவி மும்பை, எல்லாமே மும்பையில் தான் இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது எல்லாமே ஓகேவா? மொத்தம் 17 வந்துருச்சா? புதுசாக ஸ்டார்ட் பண்ணது 2019 தெற்கு கடற்கரை ரயில்வே ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி நான் வந்து உங்களுக்கு வந்து மத்திய ரயில்வே படிக்கும்போது கிழக்கு கடற்கரை ரயில்வே இருக்குது அப்படின்னு நான் சொன்னனோ, அதே மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணது தெற்கு கடற்கரை ரயில்வே. கடற்கரை ரயில்வேல இது ரெண்டு தான் இருக்குது. கொஷின் கேட்குற இடத்துல கேட்டாலும் கேட்பாங்க, அது எங்கே லொக்கேட் ஆகிருந்தது, புவனேஸ்வரில் லொக்கேட் ஆகிருந்தது. தெற்கு கடற்கரை ரயில்வே நம்ம ஆந்திர பிரதேஷ் பக்கத்தில் இருக்க ஆந்திர பிரதேஷில் விசாகப்பட்டினத்தில் தான் அதோட தலைமையகம் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது 18 மண்டலங்கள் பார்த்துட்டோம். ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஏரியாவான ஹசிபூர், ஜபல்பூர், பிலாஸ்பூர் தான். எல்லாம் பார்த்துட்டோமா? இதில் இந்த பிலாஸ்பூர் அப்படின்றது மட்டும்தான் ஒரு கன்ஃபியூஷன். எங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து மத்திய மத்தியன்னு பார்த்துட்டோம், தென்கிழக்கிலேயே வந்து மத்திய ரயில்வே அப்படிங்கிறதான் வந்து பிலாஸ்பூர். காமனாக தென் மத்திய கிழக்கு மத்தியன்னு பார்த்துருப்போம். தென்கிழக்கிலே தென்கிழக்கு மத்தியன்னு இந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான் வரும். எங்கே? பிலாஸ்பூர். எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு? சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுக்காமல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டுருவாங்க. அதனால தான் தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மாநிலங்கள் பேரை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக இதை வந்து வடக்குக்கு தனியாக போட்டு மெமரைஸ் பண்ணுங்கள், சென்ட்ரலுக்கு மெமரைஸ் பண்ணுங்கள், சவுத்துக்கு மெமரைஸ் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து அடுத்து எந்த கொஷின் கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஈஸியான கொஷின் வேறு இது, வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, 2019 தான் வந்து தெற்கு கடற்கரை ரயில்வே வந்ததுன்னு. அப்போ ரயில்வே அமைச்சராக யார் இருந்தாங்க அப்படின்னா பியூஷ் கோயல் இருந்தா. அப்படி இப்போ ரயில்வே துறை அமைச்சர் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமாண்ட் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக கமாண்ட் பண்ணுங்கள். ரீசெண்டாக நடந்த ரயில்வே நியூஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும். திடீர்னு அடுத்த மண்டலம் கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டக்கு டக்குன்னு கொண்டு வந்துடுவாங்க. அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் இந்த ஃபீல்டில் நம்ம ஜெயிக்க முடியும். நடந்து முடிந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வு முடிவில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பேரவள அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நமது மாணவர்கள் ரெண்டு பேர் மாநில அளவில் 4ஆம் இடத்தை பெற்றிருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் அகாடமி சார்பாக பெருமகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை நூலிலையில் மிஸ் பண்ண மாணவர்கள் வருத்தப்படாதீங்க, நிச்சயமாக இதோடு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பதவி காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமது அகாடமியில் எஸ்ஐ அண்டு பிசி அண்ட் டிஎன்பிசி ஆல்சோ கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.